ஸ்வீட்டி இந்த வீடியோ கிரிக்கெட்லேருந்து நிறைய லேட்டஸ்ட் அப்படி தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், மக்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் நம்மளுடைய லேட்டஸ்ட் கிரிக்கெட் பற்றி அப்டேட் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ ரிஷப் பண்ட்டோட கண்டிஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அவருக்கு வந்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நார்மலில் தான் இருக்குது. ஸோ அவருடைய ரைட் நீல மட்டும் ஒரு பெரிய இன்ஜுரி இருக்குது, அது வந்துட்டு லிக்மென்ட் டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இன்ஜுரி. ஸோ அந்த ஒரு இன்ஜுரி மட்டும்தான் வந்துட்டு சீரியஸான இன்ஜுரி அப்படிங்கிறதுனால அந்த ஒரு இன்ஜுரியை ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி அவர் வந்துட்டு நார்மலாக ஸ்டேபிளாக மீண்டும் கிரிக்கெட் வேர்ல்டுக்குள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மாதம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஃபேஸில் வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட்டில் அடிபட்டதுனால பிளாஸ்டிக் சர்ஜரி வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஃபுல்லாக வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அந்த நீல இருக்கிற லிக்மெண்ட் டியரை மட்டும்தான் க்யூர் பண்ணணும். ஸோ ரோஹித் சர்மா இப்போ வந்து மால்தீவ்ஸில் இருக்கிறாரு. அவர் பர்சனலாக அவருடைய மெடிக்கல் டீமை வந்துட்டு அனுப்பி நம்மளுடைய ரிஷப் பண்ட்டோட கண்டிஷன், அவருக்கு வந்துட்டு என்ன மெடிக்கேஷன் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்துட்டு தெரிஞ்சுக்க வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரிஷப் பண்ட்டோட அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸையும் பார்த்திங்க அப்படின்னா பிசிசிஐயும் வந்துட்டு நாங்கள் வந்து பாதி ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரிஷப் பண்ட்டோட அந்த மெடிக்கல் அட்டென்ஷனை வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஃபுல் சைட்லேயும் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸில் அவர் வந்துட்டு ரூல் அவுட் ஆகிருக்கிறார் அப்படிங்கிறத இப்போ அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாங்க பிசிசிஐ சைடில் இருந்துட்டு. ஸோ அஃபீஷியலாக அவர் வந்துட்டு மீண்டும் கிரிக்கெட் வேர்ல்டுக்கு திரும்புறதுக்கு கண்டிப்பாக 6 மந்த்ஸ் அது டைம் ஆகும் அப்படிங்கிறது இப்போ அவருடைய இன்ஜுரி ஸ்டேட்டஸாக இருக்குது. அது மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் யாருமே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு அப்டேட்டை கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படி ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய கேமரூன் க்ரீனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தொகைக்கு மும்பை இந்தியன்ஸ் போய் அவர் ஆப்ஷனில் வாங்கினாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் வாங்கின 3 நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமரூன் க்ரீன் வந்துட்டு டெஸ்ட்டில் வந்து ஒரு வேற லெவல் 50 ஃபைவ் விக்கெட்டாலும் ஒரே மேட்ச்சில் எடுத்தார். ஸோ அதே மேட்ச்சில் அவருக்கு வந்துட்டு இன்ஜுரி ஆச்சு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃபிங்கர் இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அந்த இன்ஜுரியை வந்துட்டு நாங்கள் ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் சொல்லியிருந்தாங்க. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபிங்கர் இன்ஜுரி ரொம்பவே வந்துட்டு சிவியராக இருக்குது. அந்த ஃபிங்கரில் வந்துட்டு சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய கேமரன் க்ரீன் வந்து நார்மலாக முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சர்ஜரி முடிஞ்சு அவர் வந்துட்டு ஃபீல்டுக்கு வர்றதுக்கு 5 மாதம் ஆகும் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5 மாதம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவர் ஐபிஎல்லேருந்து ரூல் அவுட்டு தான். ஸோ அதிகபட்சம் 5 மாதம், ஸோ மினிமம் 3 மாதம் வச்சா தான் நம்மால் ஓரளவுக்கு வந்துட்டு மேட்சஸே வந்து விளாட முடியும் ஐபிஎல்லில். ஸோ 5 மாதம் அப்படிங்கிற அந்த ஒரு சீரியஸ் வந்தது அப்படின்னா அந்த டைம் பெர்மிட் பண்ணாலும் ஐபிஎல் நம்முடைய கேமரன் க்ரீனால் விளாட முடியாது. ஸோ மீண்டும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வீரரை தான் தேடி போய் ஆகணும். ஸோ அதுவும் வந்து ஆக்ஷனை நம்ம பை பண்ண 2வது நாளே அவருக்கு இப்படி ஆகணுமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இப்போ மும்பை இருக்கிறாங்க. ஸோ கேமரன் க்ரீனுக்கு அவங்க ஆல் அவுட்டாக பிட் பண்ணதுனாலேயே அவங்க ஸ்குவாடையே அவங்களால ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல் பண்ண முடியல. 25 பிளேயர் இருக்கணும் ஒரு ஸ்குவாடில், ஆனால் கேமரன் க்ரீனுக்கு ஆல் அவுட்டாக போனதுனால அவங்களோட பர்ஸ் வந்துட்டு கடைசியாக வந்து நின்றது. 24 பிளேயர் வாங்கினதுக்கப்புறம் 5 லேக்ஸ் அப்படின்னு இருந்தது. ஒரு பிளேயரோட பேஸ் ப்ரைஸே 20 லேக்ஸு. ஸோ அதனால் வந்துட்டு ஆக்ஷன்லேருந்து அவங்க கிளம்புனாங்க. ஸோ இப்போ அதுவே அவங்களுக்கு ஆப்பாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சப்போஸ் அந்த இன்ஜூரி அப்படிங்கிறது ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அது அஃபீஷியல் ஆப்ரேஷன் பண்ணி அவருக்கு சீக்கிரம் க்யூர் ஆனால் தான் அவர் ஐபிஎல் விளாட முடியும். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் படி 5 மாதம் அவர் ரூல்ட் அவுட்டு அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ஐபிஎல் நம்மளால் விளாட முடியாது. மும்பை மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை தான் தேடி போகணும். அடுத்த அப்டேட், ஐபிஎல் 2023 வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்ஸாக வந்து 3 டீம்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ வீரேந்திர சேவாக் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வீரேந்திர சேவாக் எந்த டீமை வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீம் அவர் சொல்லியிருக்கிறது வந்து சிஎஸ்கே. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆல்ரவுண்டர் பேஸ்டாக போகிறது. ஸோ இந்த தடவை ஆப்ஷன்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் எஃபெக்டிவான டீமை தான் நம்மளுடைய சிஎஸ்கே பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த தடவை சிஎஸ்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமாக தெரியாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. செகண்ட் டீம் அவர் சொல்லியிருக்கிறது மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஓரளவுக்கு லாஸ்ட் சீசனை எடுத்து வச்சு பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஸ்குவாட் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஸ்குவாடாக தான் இருக்குது. ஸோ கேமரன் க்ரீனோட இன்ஜுரி அவைலபிலிட்டி அவங்களுக்கு சாதகமாக வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கர் சைடு தான். அவங்களோட பவுலிங் அட்டாக்குக்கு முன்னாடி கண்டிப்பாக எந்த டீமாலையும் நிற்க முடியாதுங்கிற லெவலில் தான் இருக்குது ட்ரிபிள் ஜே அட்டாக்கு. ஸோ பேஸ் அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாஸ்ட் சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. தேர்ட் டீம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கேகேஆர் அவர் சொல்லியிருக்கிறார். கேகேஆர் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான சைடு தான். ட்ரேட்லேயே மொத்த லெவனும் வந்துட்டு இதுதான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் அவங்க ஆக்ஷனுக்கு வந்ததே பார்த்திங்க அப்படின்னா எங்களோட பேக்கப் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிற மாதிரி தான் அப்படின்னு அவங்க வந்து உட்காந்தாங்க. ஸோ அந்த ஆக்ஷன்லேயும் அவங்களுக்கு பிரைமரி சாய்ஸஸ்லாம் கிடச்சிது. ஜெகதீசன்லாம் வாங்கி போட்டாங்க. விக்கெட் கீப்பரே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ட்ரேட்லேயே வந்துட்டு குருதாஸ் விக்கெட் கீப்பருங்கிறத வாங்கிட்டு
ஆக்ஷன்லேயும் விக்கெட் கீக்கர் மேலேயே வந்துட்டு வேறு லெவலில் சூப்பராக வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. சிஎஸ்கே எம்ஐகேகேஆர் இந்த மூணு டீம் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சேவாக் சொல்லியிருக்கிறார். அதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் இப்போ ஆல்மோஸ்ட் அஃபிஷியல், ஐபிஎல் 2023 நம்மளுடைய ரிஷப் பண்ட் வந்துட்டு ரூல் அவுட் ஆகிறது 99.9% வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டெல்லி சைட்லேருந்து வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா, ரிஷப் பண்ட் தான் கேப்டனாக இருந்தார். ஸோ அவரோட இடத்துல யார் வந்து கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இப்போ மீண்டும் எழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டினை டெல்லி கேபிட்டல்ஸ் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கு நம்மளுடைய டெல்லி கேபிட்டல்ஸ் கொடுத்துருக்கிற ஆன்சர் டேவிட் வார்னர். ஸோ டேவிட் வார்னர் தான் வந்துட்டு இந்த ஒரு சீசன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கேப்டனாக இருக்க போகிறாரு. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்எச்க்கு கேப்டனாக இருந்து டைட்டிலை வந்துட்டு வின் பண்ணி கொடுத்த ஒரு கேப்டன் அவர் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வரும்போதே. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சீனியர் நம்மளுடைய ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஸோ இப்போ மீண்டும் அவரே வந்து கேப்டனாக இருக்கிறாரு. டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட வந்து அந்த லீடர்ஷிப் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது, அதை வந்துட்டு ரிலிங்க்விஷ் பண்ணிட்டாங்க. இப்போ டேவிட் வார்னரே வந்துட்டு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு அவரை வந்துட்டு கொஞ்சம் அவமானப்படுத்தினால எனக்கு கேப்டன்சியே வேண்டான்னு வாலண்டியராக அந்த இன்டர்நேஷனல் சைடில் வந்து குவிட் பண்ணியிருந்தார். இப்போ ஐபிஎல் அப்படிங்கிறது நம்மளோட போர்டு. ஸோ பிசிசிஐ வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா, அவர் வந்து டேவிட் வார்னர் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி கேப்டன்சி அப்படிங்கிறது இவர்கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது 100% அவர் தான் அப்படிங்கிறத வந்துட்டு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, ஐபிஎலுக்கு முன்னாடி தான் நாங்கள் சொல்லுவோம், ஒரு 1 week ஆர் 2 week முன்னாடி தான் அந்த கேப்டன்சி அப்டேட் வரும் அப்படிங்கிறதையும் டெல்லி கேபிட்டல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டேவிட் வார்னர் எஸ்ஆர்எச்லேருந்து சம்பவம் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம், டெல்லிக்கு கேப்டனாக இருந்து முதல் ட்ராஃபியை வாங்கி கொடுப்பாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். அடுத்து ரிஷப் பண்ட்டோட அந்த ஒரு ஆக்சிடென்ட்டில் அவரை வந்து சேவ் பண்ண டிரைவருக்கு வந்துட்டு இப்போ அவார்ட் கொடுத்து அவரை வந்துட்டு கௌரவிச்சிருக்காங்க. ஸோ யாருமே வந்துட்டு ஓகே ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்துட்டு ஒரு அப்டேட் வந்திருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு அவரை சேவ் பண்ண ஒரு டிரைவர் வந்துட்டு அஃபீஷியலாக வந்து போஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட கார் வந்துட்டு பேர்ன் ஆகியிருக்கும் போது, ஸோ இவங்க தான் போய் அவரை வந்துட்டு அந்த சீட் லாக்கெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணி வெளியெடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் அவரே கொடுத்துருந்த அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட், அவருக்கு ஆக்சிடென்ட்டில் வந்து அடி கம்மியாக தான் இருந்தது, பட் ஆனால் அந்த இன்ஜூரி அந்த ஒரு ஃபயர் இன்சிடென்ட்லேருந்து அவரை சேவ் பண்ணுறதுக்கு எங்களோட போராட்டத்தில் அவருக்கு ஒரு சில அடி பட்டுச்சு, பட் ஆனால் வந்துட்டு அது கண்டிப்பாக மேண்டட்ரியாக நாங்கள் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வேறு யாருமே ஹெல்ப்புக்கு வரல அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டையும் அவர் வந்து சேர்த்து சொல்லியிருந்தார். அடுத்தது நம்ம எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிருந்த ஒரு சம்பவம் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஏஷியா கப்பு T20 வேர்ல்டு கப்பில் லைனாக தோற்றதுக்கப்புறம் எப்படா அந்த ஒரு மீட்டிங் நடக்கும், ரிவ்யூ மீட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய கங்குலி அவர்கள் பிசிசிஐ பிரசிடெண்ட்டாக இருந்தப்பவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவர் மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு ரோகர் பின்னின் ஒருத்தர் வந்து உட்காந்துட்டார், இன்னும் அந்த ரிவ்யூ மீட்டிங் நடக்குது. ஸோ அந்த ரிவ்யூ மீட்டிங்கை நாளைக்கு வந்துட்டு மத்தியானம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருந்தது என்னென்னா, அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் ராகுல் டிராவிட், விராட் கோலி, ரோஹித் சர்மா மூணு பேர் இருப்பாங்க. ரோஹித் அண்ட் விராட் கோலியோட T20 ஃபியூச்சரும் அந்த இடத்துல டிசைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது நாளைக்கு நடக்க போகிற அந்த ஒரு மீட்டிங்கில் ரோஹித் சர்மாவும் டிராவிடும் மட்டும்தான் இருக்க போகிறாங்க, விராட் கோலி இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு T20 பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாவுக்கு எவ்வளோ மோசமாக இருந்தது அப்படிங்கிறது மெயின் அஜெண்டாவை வச்சு தான் அந்த ஒரு மீட்டிங் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய செலெக்ஷன் கமிட்டி வந்துட்டு அவங்க நேம் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்துட்டு 1st week of January புதிய செலெக்ஷன் கமிட்டியை நேம் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கேப்டன்சிக்கான அப்டேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பிளிட் கேப்டன்சி வேணுமா, அதுக்கப்புறம் ஸ்பிளிட் ஸ்குவாடு வேணுமா அப்படிங்கிற அப்டேட் எல்லாமே இதில் தான் டிசைட் ஆக போகுது. ஸோ ஸ்குவாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஸ்கை அப்படிங்கிறவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா T20 நல்லா ஆடுவார். ஸோ அவரை வந்து T20 வச்சுட்டு KL ராகுல், சஞ்சு சாம்சன் வந்து 1 day, அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், இந்த மாதிரியான பிளேயர்ஸை தரமாக பிரித்து ஒரு ஸ்குவாடை வந்துட்டு இந்த ஒரு ஃபார்மெட்டில் இந்த ஸ்குவாடு தான் அப்படிங்கிற மாதிரியான டெசிஷனும், ஒவ்வொரு ஃபார்மெட்டுக்கும் தனித்தனியான கோச்சிங், இந்த மாதிரியான விஷயங்களை அஜெண்டா வச்சு அந்த மீட்டிங்கில் டெசிஷன் எடுக்கப்பட போகுது. ஸோ இந்தியாவோட ஃபியூச்சர் வந்துட்டு டெவலப் ஆகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான டெசிஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஏதாவது ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் இதுவும் கொஞ்சம் விடைபெறுவது ஸ்போர்ட்ஸ் வாஷ் தமிழ் அட்மென். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.